ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகேஸ் டைம். நம்ம இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மதியம்னாலே ஃபுல்லாக நான்வெஜ் தாங்க. நானும் அவரும் இன்றைக்கி சிக்கன் எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக நாங்கள் சிக்கன் சாப்பிடவே இல்லை. சிக்கன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months பக்கம் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். பிஸ்தா ஹவுஸ்லேருந்து அன்னைக்கு அவரோட பர்த்டேக்காக சிக்கன் 65 பிரியாணி வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது சூப்பராக இருந்தது. சரி, நம்ம இன்றைக்கி வீட்லேயே ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்றக்காக ட்ரை பண்ணேன். எப்பவும் போல் சிக்கன் 65க்கு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுற மாதிரியே வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு அதில் வந்து மிளகாத்தூள், சீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், கார்ன்ஃப்ளார், லைட்டாக அரிசி மாவு, உப்பு, காஞ்ச கருவேப்பிலை எல்லாமே போட்டு லைட்டாக ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பிசைஞ்சு ஊற வச்சிட்டேன். ஒரு 2 hours வந்து இது நல்லா ஊறினா அப்படின்னா நல்லா சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். அதனால் இது ஒரு பக்கமாக ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்றக்காக விட்டுட்டு நான் இப்போ லேசி சிக்கன் வந்து செய்ய போகிறேன். லேசி சிக்கன் குழம்பு வந்து அப்படியே எல்லாத்தையும் உள்ளே போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து அரைச்சி செய்யலான் இருக்கேன் என் ஸ்டைலில். அதுக்கு நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கங்காட்டி அதுவே ஆட் பண்ணிக்கலான்ட்டு இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே ஆட் பண்ணிக்கவே இல்லை. அம்மாலாம் செஞ்சால் நல்லா மிளகாட்டி செய்வாங்க. அவங்க செய்கிற அளவு டேஸ்ட்டு நமக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. இப்போ நிறைய பேர் மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த மாதிரி நம்மளே மிளகு அரைச்சி வைக்கும்போது இன்னி கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து நான் லைட்டாக மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கருகாப்பில் ஆட் பண்ணிவிட்டு, கருகாப்பில் வந்து நாங்கள் இங்கே ட்ரை பண்ணி தான் வச்சுக்குவோம். எப்போவுமே நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தானே யூஸ் பண்ணுறோம். செடியிலேருந்தால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். நான் அதனால் எப்போவுமே ட்ரை பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்தாலே நமக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு மாதிரியே நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்கும் இது பிரியாணியோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை மூடி வச்சுட்டு நம்ம இப்போ பிரியாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வைக்கிறங்காட்டி ஒரு டம்ளர் மட்டும்தான் வைக்கிறேன். இது எப்படின்னா சிக்கன் 65 பிரியாணிங்கிறங்காட்டி நம்ம அந்த மாதிரி தம் போட்டு வைக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடுன்னு பார்த்துக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து பிரியாணிக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளையும் சேர்த்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே பிரியாணி ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடறேன். மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆவி போகாததுக்கு முன்னாடியே வந்து எடுத்து கீழே வச்சுட்டு சைடில் ஒரு இதில் வந்து கர்ட் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு கர்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு. அதில் ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ், அதாவது கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு. அதுவும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு இதுவும் சூடாக இருக்கும்போதே வந்து நல்லா எடுத்து வச்சுருங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் வந்து செகண்ட் பேட்சும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ விசில் ஆவி போகலை, ஆனால் நம்மளே வந்து ஆவியை வந்து புடுங்கி விட்டுறணும். புடுங்கி விட்டுட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து முக்கால்வாசி பதம் வந்து வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த தயிர், அந்த மசாலா வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தமாக கலந்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். இது கூடவே உங்களுக்கு வந்து குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா அந்த சாஃப்ரான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாஃப்ரான் வாட்டர் இல்லாதங்காட்டி ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கலர் கொடுக்கறதுக்காக. ஆனால் அத்தன்டிக் ஹைதராபாத் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 செகண்ட் பேட்ச் போட்டோம்ல, அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே ஆனியன் வந்து வறுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அதனால் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆனியனையும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சாதத்தில் வந்து சூடாக இருக்கும்போதே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சிக்கன் 65-ஐ. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து தம் போட்டாலே இதுக்கு போதும், செமையான டேஸ்டாக ரெடி ஆயிரும். நமக்கு இனியும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக வரணும் அப்படின்னா சிக்கன் ட்ராத் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணி நம்ம பிரியாணி ரைஸ் வந்து குக் பண்ணும்போது இனியும் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ சிக்கன் ட்ராத்தில் இல்லை இல்லைங்க, அதனால் நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரவுண்ட் பவுல் இருந்ததுன்னா அதில் கொட்டி இது பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரவுண்ட் பவுல் இல்லை, அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி அப்படியே திருப்பிக்கிறேன். நல்லா சிக்கன் 65 பிரியாணி சாப்பாடு சிக்கன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க டிஎஸ்எல் மாலுக்கு வந்து போயிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கும். நாங்கள் டிமார்ட்டும் கூட அந்த மால் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி வந்து ஈஸி பை போகணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கிளம்பியிருந்தோம். அப்போ வந்து உகாதி சீசன். அது எப்போவுமே இந்த மாலில் என்னென்ன ஃபெஸ்டிவல் வந்து வருதோ அந்த ஃபெஸ்டிவலுக்கான ரிலேட்டடாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உகாதி சீசன் அப்படிங்கிறங்காட்டி உகாதிக்கு தகுந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அழகாக ஒரு ஏஞ்சல் வந்து உட்காண்ட்ருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கோலம் போட்டு மேலே டிஸ்பிளேயில் உகாதி ஹாப்பி உகாதி அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரோல் போயிட்டுருந்தது. இங்கே போயிட்டு நம்மளும் சம் பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். பார்க்குறக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, அந்த ஏஞ்சல் மாதிரி பண்ணது செம சூப்பராக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக ஹாப்பி உகாதி அப்படின்ற ஃப்ளவர் டிசைன்ஸில் கோலமும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இடமெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈஸி பை டிமார்ட்லாம் போயிருந்தோம். சம்திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கங்காட்டி நிறைய இடத்துல வீடியோ எடுக்கவே நாங்கள் மறந்துடுறது. வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே கேஎஃப்சி எல்லாம் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறந்தான் ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் டிகே ஸ்டைன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.